டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். VIP ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பை சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனையிலிருந்து 7 நாளில் விடுபட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த VIP ஸ்னோர் கேர் ஆயிலை பயன்படுத்துங்கள். VIP ஸ்னோர் கேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க, நிம்மதியா குரட்டை இல்லாம தூங்குங்க. உனக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு லாரன்ஸ் விதவிதமா கோயில் கட்டிட்டு இருக்காரு. முதல்ல அவங்க அம்மாவுக்கு கட்டினாரு. ஆமா, உலகத்திலே முதல் முறையா அவங்க அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி அவங்க அம்மாவையும் மற்றவங்கள வந்து வணங்க வச்சுட்டாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அது உள்ளேயே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் 3 பேரும் கும்பிட்றதுக்கு ஒரு கோயில் ஒன்று கட்ட போறதா ஒரு பிளான்ல இருக்காரு. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா முஸ்லீம்கள் வழிபடுற முறை ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்துவர்கள் வழிபடுற முறை வேற மாதிரி இருக்கும், இந்துக்கள் வழிபடுற முறை வேற மாதிரி இருக்கும். 3 பேர் சேர்ந்து வழிபடுறதுன்னா அது எப்படி? அது பேய் படத்திலேயே ஒரு புது கான்செப்டோட வந்தார்ல. அது மாதிரி 3 பேர் சேர்ந்து கும்பிடுறதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாரு. சரி, அது அப்புறமா அவர் கேட்டுட்டுமே எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அறிமுகப்படுத்துவாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, போற போக்குல ரஜினிக்கு ஒரு பிரகாரத்தை தந்துடுவார் போல் இருக்கு. அங்க ரஜினிக்கு ஒரு சிலையை எழுப்பி அவரையும் கும்பிடுங்கிற அளவுக்கு அப்படி வந்து ரஜினியோட ஒன்றிட்டாரு லாரன்ஸ். இப்ப நடுவுல வந்து ரஜினியும் லாரன்ஸ் மேல கடுமையான கோபத்துல இருந்து அவரை பார்க்காமலே இருந்தாரு. எப்போ நம்மளே சொல்லியிருக்கோமே, நம்ம வலைப்பூச்சி முன்னாடி. ஆக்சுவலா லாரன்ஸ் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே வந்து ரஜினி கிட்ட போய் கதை சொல்லி பேசும்போது, சார் இந்த கதையை நான் படமாக்குறேன், நீங்க வந்து ஏன் பேனர்ல நடிக்கணும், எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் நான் தர்றேன், இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன், நான் படத்தில் உங்கள் தம்பியாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது லாரன்ஸ் வந்து ரஜினி வளர்த்து விட்ட பையன். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பளங்களுங்க நான் தர்றேங்கும் போதே அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டார். கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லாரன்ஸுக்கான கதவு மூடப்பட்டது. இவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் நிற்கும் போதெல்லாம் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் அவரை வந்து அலைகழிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப போற வர்ற குட்டி குட்டி பசங்கள்லாம் தளபதிகளாக போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், குட்டி பசங்க, பெரிய பசங்க, வளர்ந்தவங்க எல்லாருமே இப்போ தளபதிகள். இந்த டிபேட்டில் வந்து பொங்குராட்களையும் இப்போ தளபதிகளாகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ முன்னுரிமை கொடுக்கும்போது நிஜமான ஒரு ஸ்டார் தானே லாரன்ஸு, அவரையும் கூட சேர்த்துப்போமே. இப்போ லாரன்ஸே முன்னாடி வந்து ஊர் ஊரா போய் நான் பிரச்சாரம் பண்ணுவேங்கிற அளவுக்கு அவ்வளவு தீவிரமாயிட்டாரு. இப்ப என்னத்துக்கு லாரன்ஸ் கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணம் தாங்க. லாரன்ஸ் ரஜினியை போய் மீட் பண்ணிருக்கிறாரு எங்க அண்ணாத்த ஷூட்டிங்ல. சரி, அங்க வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அவர் தலைவர் வந்து ஓகேன்ட்டார் இந்த கதைக்கு. தலைவர்னா நம்ம உலகமே தலைவருங்கும் போது நம்மளும் கொஞ்ச நாளாக சொல்லி பார்ப்போம், எனக்கு வரைக்கும் தானே சொல்லி சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், இவர் தலைவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏன் ரஜினி வந்து லாரன்ஸை டிக்கெட் அடித்தார் அப்படின்னா, அவர் அக்ஷய்குமாரை வச்செல்லாம் படம் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அவருடைய வேல்யூ ஏறிடுச்சு இல்லை, அதனால் ஓகே சொல்லியிருக்காரு. அந்த லாரன்ஸ் போடுற கண்டிஷன் இருக்குல்ல, அது ஒன்றும் இன்னும் போகவே இல்லை. அப்படிதான் இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவருடைய சம்பளத்துல தெளிவா இருக்காரா என்னன்னா, ரெவென்யூ ஷேர்ல 30% எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவருக்கு பேசிக்கிட்டு இருக்காரா. அனைமா இந்த கண்டிஷனுக்கு ரஜினி ஒத்துக்குவாரு. மட்டுமா இல்ல, இன்னும் அது கூடுதல் சம்பளம் இல்ல இல்ல, அவர் டைரக்டரா வரும்போது இவர் ரெவென்யூ ஷேர் கேட்கிறாரா. அதே நேரம் அவர் நடிகரா போறாரு பாருங்க, அந்த படத்துக்கான கண்டிஷனே வேற. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ரஜினியை வந்து இயக்குறதுக்கு ஒரு நடிகரா லாரன்ஸ் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப டைரக்ட் பண்ற படத்துக்கு வந்து சும்மா இருப்பாரு. அப்ப 30% ரெவென்யூ ஷேர் கேட்கத்தானே செய்வாங்க. பேயால பயந்தவங்களை பார்த்துருக்கேன், பேயால வாழ்றவரு அது கரெக்ட்.
ஆனால் இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, ரஜினியை வச்சு படம் பண்ணுற இயக்குநர்கள் கேவி ஆனந்த் பேர் வந்துருச்சு, கே எஸ் ரவிக்குமார் பேர் வந்துருச்சு, கடைசியாக லாரன்ஸ் பேரும் வந்துருச்சு. ஆனால் இவ்வளவு நாள் அடிபட்டு இருந்த பேர் வந்து லோகேஷ் கனகராஜ், அவர் பேர் வரவே இல்லை. கமல் பேனர்ல நடிப்பாரு, வரவே இல்லை. அந்த பார்க்குறவங்களுக்கும் அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கும், என்னன்னா அந்த கமல் ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் ஒரு குழப்ப நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால தான் அவர் பேரை சொல்லலை. அதே நேரம் லோகேஷ் கனகராஜை பற்றி ஒரு ஹாட் நியூஸ் இருக்கு, என்னன்னா இப்போ மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுக்கு முதல் நாள் தான் அவருடைய பிறந்த நாள். சரி, அன்னைக்கு பார்த்தா ரேஞ்ச் ரோவர் கார் இறக்குமதி பண்ணியிருக்காரு, ஒரு ரேஞ்சில் தான் இருக்காரு. ஆமாம், அந்த காரோட விலை 1 கோடி ரூபாயா, காரோடைய நம்பர் வந்து 777777. இன்னொரு தகவல் சொன்னால் மக்கள் அதிர்ச்சி ஆகிறாங்களோ இல்லையா, லோகேஷ் கனகராஜ் அதிர்ச்சி ஆகிடுவார், ஆக்சிஸ் பேங்க்ல லோன் போட்டு தான் அந்த காரையை வாங்கியிருக்காரு. எங்க விஜய் வச்சு படம் பண்றாரு லோகேஷ் கனகராஜ், இப்பவும் வந்து லோன்ல ஏன் கார் வாங்குறாரு, மொத்தமா காசு கொடுத்தே வாங்கிக்க வேண்டியதானே. அது சரிதான், அதுக்காக வாங்கின சம்பளத்தை அப்படியே போய் கார்ல விட்டுட்டு என்ன பண்றது? என்னங்க சொல்றீங்க, வாங்கின சம்பளமே 1 கோடி தானா? இல்லப்பா, அதைத்தான் சொல்ல வர. இன்னொன்னு, மாஸ்டர் படத்துக்கு இவருக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து 1.5 கோடி தானா? சரி, அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பிசினஸ் வந்து ஒரு பெரிய 200 கோடிக்கு மேல தாண்டி போச்சுல, அதனால என்னன்னா அவருக்கு சம்பளத்தையே அப்படியே ரெட்டி பாக்கிட்டாங்களா, 3 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் லோன் போட்டு தான் கார் வாங்கியிருக்காரு. மல்லையாவே லோன் போட்டு தானுங்க வாங்கிட்டு இருக்காரு. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும், அதனால் இப்போ மே 15 அல்லது மே 22 மாதிரி தான் சூரரை போட்டு படம் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு. விஜயோட 65வது படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட 65வது படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட அது உறுதி ஆகிடுச்சு. என்னென்னா ஏஆர் முருகதாஸுக்கும் சன் பிக்சர்ஸுக்குமான அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்குது, சைன் ஆகிடுச்சு. அதே நேரம் பட்ஜெட் வந்து கலாநிதி மாறன் பார்வைக்கு போயிருக்கு, ஸோ இப்போ அவர் பார்த்துட்டு என்ன ஃபிகருங்கிறத முடிவு பண்ணுவார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் நேரம் எடிட்டர் ஆவார், இதை குறைங்க அதை கூட்டுங்க, அதை கூட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இதை குறைங்க இதை குறைங்க அதை குறைங்க. அதான் மொத்தத்தில் இப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் கன்ஃபார்ம். ஒரு பக்கம் இருக்க தருண் கோபி பேசினார் அருவா படத்தோட தயாரிப்பாளர், அருவா என்கிட்ட இருக்குன்னு சொன்னார் அவரு. என்ன சொல்லியிருப்பாரு, என்னோட அருவாவை அரி புடிக்கிட்டு போறாருன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்ப அவரு அது சம்பந்தமா ஒரு நன்றியை சொல்லிட்டு, எதுக்கு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க சார், நியாயமா நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு, சார் இது மாதிரி இந்த தகவல் கேள்விப்பட்டோன்னே நான் ஹரிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஹரியும் வந்து எனக்கு பழக்கமானவர் தான் சார், இது மாதிரி அந்த தலைப்பு எங்கிட்ட இருக்குது, இது சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட பேசணும் சார்னு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன், அதுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டேன், அதுக்கும் அவர்கிட்டருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை, ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல. நம்ம வெளிப்படையாக மீடியாக்களில் பேசலாம், ஆனாலும் நான் ஏன் வந்து அமைதியாக இருக்கேன்னா, சூர்யா கார்த்தி மேலே வச்சிருக்கிற மரியாதையின் காரணமாக தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். இப்படியே வந்து ஹரி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாமலே இருந்தாருன்னா நான் நேராக போய் நான் சூர்யாட்ட பேசுவேன், பேசிட்டு சார் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லுவேன், எந்த பக்கமும் எனக்கு நியாயம் இல்லைன்னா நிச்சயமாக நான் கோர்ட்டுக்கு போவேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு தெரியாத விஷயத்தை வேணா ஒன்று சொல்லுவோம், ஹரி எப்பயுமே யாருடைய மெசேஜுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாருன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அநேகமாக சூர்யாவுடைய மெசேஜுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இவர் ரிப்ளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு தான் என்ன அர்த்தம். ஸோ இப்போ கோர்ட்டுக்கு போறாரு, அருவா யாருக்கு நல்லா இருக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மேட்டர் பேசணும், என்னது அது? சுனாமி. சுனாமி இல்லப்பா, சுனாமி வரப்போகுது. அது இல்லை, அவர் மேட்டர் தானே. இல்லப்பா, இப்போ ரஜினி வந்து அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால இடையில ஒரு 3 படம் பண்ண போறாரு, நீங்க தானங்க சொன்னீங்க. அதான் ஒரு பஞ்சு ஒன்று சொல்லாமேனு நான் ஆரம்பிச்சேன், இந்த கட்டியா முழுங்கினா மாத்திரை, சரி கரைச்சி முழுங்கினா டானிக், ஓகே வெட்டியா பேசுனா சிஸ்டம்.